ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கோல்டு. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மல் டிவி வந்து எப்படி வந்து நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணி ஒரு ஆண்ட்ராய்டு டிவியாக யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சோனி டிவி ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவி தான். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஸ்மார்ட் டிவி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணி மட்டும்தான் நெட் கனெக்ட் பண்ண முடியும். இதில் வைஃபை ஆப்ஷன்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எப்படி நம்ம மாற்ற போகிறோம்னா, க்ரோம் காஸ்ட்டுக்கு டிவைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா பக்கம் வந்துடும். ஆனால் இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 800 ரூபா தான் வரும். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா எனிகாஸ்ட்னு சொல்லுவாங்க. எனிகாஸ்ட்டில் கொஞ்சம் ஹையர்ன்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எனிகாஸ்ட்டில் 600 ரூபாய்க்கு இருக்குது, 800 ரூபாய்க்கு இருக்குது, 800 ரூபா ரேஞ்சில் இருக்கிறது. இது இந்த டிவைஸில் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து HDMI கனெக்டர் வந்துடும், ப்ளஸ் வந்து ஒரு USB கனெக்டரும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படின்னா, உங்கள் மொபைலில் இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு ஒர்க் பண்ணுறக்கூடிய இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைரக்ட் பேக்கில் தான் ஒர்க் பண்ண வைக்க முடியும். எப்படி சொல்கிறேன்னா, இதில் வந்து ஒரு USB, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸில் ஒரு மைக்ரோ USB போட்டிருக்கு. அதில் வந்து அந்த USB டிவைஸை கனெக்ட் பண்ணி, இது ஆக்சுவலாக நம்ம அடாப்டரையும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா டிவிலேயே கனெக்ட் பண்ணுறேன். டிவியில் இருக்கிற USB கனெக்ட் பண்ணி அதை வந்து அந்த க்ரோம் காஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இது மூலமாக உங்களுக்கு அந்த ஆக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு செல் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா இதில் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் நம்ம மெனுவில் போயிட்டு HDMI ஆப்ஷனுக்குள்ளே போனால் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம மொபைல் மூலம் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க எல்லா மொபைல்லையுமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது செட்டிங்ஸில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங்கில் வந்து போனீங்கன்னா கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் அப்படின்னு கூட இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன் காஸ்ட்னு இருக்கும். அதில் போய் ஆன் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ண டிவைஸ் வந்து அதில் விசிபிள் ஆகும். அதை கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட மொபைல் வந்து அதில் கனெக்ட் ஆகிடும். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கனெக்ட் பண்ண உடனே டிவியில் கனெக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? டிவியில் நம்ம பார்க்குற டிஸ்பிளே அங்கே அப்படியே விசிபிள் ஆகும். இது மூலமாக நீங்கள் வந்து மூவிஸ்லாம் பார்த்துக்கலாம். நான் வந்து மூவிஸ் எதுவும் ப்ளே பண்ணல, ஏன்னா வந்து அது காப்பிரைட்டில் வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சும்மா ஒரு இதை மட்டும் யூடியூப் மட்டும் ப்ளே பண்ணி பார்த்தோம். அந்த வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அப்படியே இருக்கும். இது என்னென்னா இதோட நீங்கள் வந்து மொபைலை இது ஆஃப் பண்ண முடியாது. நீங்கள் இதே க்ரோம் காஸ்ட் ஒரிஜினல் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூகுள் க்ரோம் காஸ்ட்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம மொபைலில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்து டிவியில் மட்டும் ப்ளே பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதில் அப்படி இல்லை. இந்த எனிகாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைலும் ஆனில் இருக்கும், டிவியும் ஆனில் இருக்கும். மொபைலில் நீங்கள் என்ன ப்ளே பண்ணுறீங்களோ அப்படியே டிவியில் ப்ளே ஆகும். சவுண்டு பார்த்திங்கன்னா டிவிலேருந்து தான் வரும். ஒரு எப்படின்னா ஒரு ப்ளூடூத் கனெக்டர் மாதிரி ஒர்க் ஆகும். ப்ளூடூத்னு சொல்லலாம், இல்லை ஒய்ஃபைன்னு சொல்லலாம். அந்த கனெக்ஷன் மாதிரி ஒர்க் ஆகி உங்களுக்கு அது ப்ளே பண்ண வைக்கும். நீங்கள் என்ன செல்லில் பார்க்குறீங்களோ, அது ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு நல்ல படம் பார்க்குறோம், ஃபேமிலி மூவிஸ் பார்க்குறோன்னா இந்த மாதிரி உட்காந்து பார்த்துக்கலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நிறையா பேருக்கு யூஸ் ஆகும். நிறையா பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவி இருக்கும், ஆனால் ஸ்மார்ட்டெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து HDMI மட்டும் கிடையாது, AV போட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மேலும் மேலும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து இது மாதிரி சப்போர்ட் பண்ண பண்ண நான் வந்து சின்ன சின்ன கேஜெட்டாக வாங்கி இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ.